கர்மங்கள் செய் அதில் நல்லதே செய் தர்மத்தின் முன் நிற்க வேண்டும் ஒரு நாள் நீ நிற்க வேண்டும் செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் தர்மம் உன்னை கேட்கும் தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும் நீதான் பதில் சொல்ல வேண்டும் நீதி தேவனே உன் முன் வருவார் நீ உன்னை ஆயத்தம் செய்வாய் நீ உன்னை ஆயத்தம் செய்வாய் கருமங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் தர்மம் உன்னை கேட்கும் நல்லதை செய் என்றும் நல்லதை செய் நல்லதை செய் என்றும் நல்லதை செய் அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய் கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய் அவர் மனம் திருந்திடக் காண்பாய் பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே கர்மங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் தர்மம் உன்னை கேட்கும் நல்லதை செய் என்றும் நல்லதை செய் நல்லதை செய் என்றும் நல்லதை செய் வாழ்ந்திட வேண்டும்
அதற்கே உன்னை ஆயத்தம் செய்வாய். அறத்தால் வாழ்ந்திட வேண்டும், அறத்தால் வாழ்ந்திட வேண்டும். கர்மங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய். ஓம் சாந்தி. நாம் சம்பூர்ண நிலையை பற்றி நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், நாம் எல்லோரும் முன்னோடி ஆத்மாக்கள். நாம் தான் சத்தியுக தேவதை ஆத்மாக்கள், நாம் தான் பூர்வஜ் ஆத்மாக்கள், நாம் தான் இந்த மனித குலத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்றேன். இப்பொழுது இந்த சங்கமுகத்தில் அந்த ஆதி சம்ஸ்காரமான தேவதை சம்ஸ்காரத்தை நாம் உருவாக்கி கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். உண்மையான சம்ஸ்காரங்களோடு மற்றவர்களோடு பார்க்க வேண்டும், மற்றவர்களை ஆத்மா என்று பார்க்க வேண்டும் என்று பார்த்து வந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய உண்மையான உண்மையினுடைய தன்மை வெளிப்படுகிறது, அந்த சத்தியத்தினுடைய தன்மை வெளிப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் அந்த தேவதையினுடைய சொரூபமாக வாழலாம். தான் மட்டும் வாழ்வது மட்டுமில்லாமல் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், அந்த உண்மையான ஆத்மா ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று அந்த பவித்திர நிலையுடைய நிலையை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த சம்பூர்ண பவித்திரத்தாம் இங்கே சங்கமுகத்தில் முக்கியமாக கற்றுத்தரப்படுகின்றது. அதனால் நாம் எப்பொழுதும் கடவுள் என் பக்கத்தில் இருக்கின்றார், சிவபாபா என் கூடவே இருக்கின்றார், சேவையை கொடுக்கின்றார், இப்படியாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்க வேண்டும். திடீரென்று மகிழ்ச்சியாக இருப்பது, திடீரென்று மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, அப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுதும் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் வந்து என்னவாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதைத்தான் பாபாவும் விரும்புகின்றார். யார் நம்மளை பார்த்தாலும், யார் நம் முகத்தை பார்த்தாலும், இவர் பெரிய பாக்கியசாலி ஆத்மா போல அவர்களுக்கு உணர வேண்டும், அவர்கள் நினைக்க வேண்டும், அவர்களுக்கு தோன்ற வேண்டும். அதுபோல நம்முடைய செயலும் இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தைகளும் இருக்க வேண்டும். காரணம், சிவபாபா உயர்ந்த வழியை கொடுத்து நம்மளை பாக்கியசாலி ஆத்மாவை ஆக்கிவிட்டார். அதனால் நம்முடைய பாக்கியம், நம்முடைய முகம், நம்முடைய நடத்தையில் பாபா வெளிப்பட வேண்டும், நம்முடைய உருவம் வெளிப்படக்கூடாது. அதனால் நம்முடைய மனதில் மட்டும் நிறைய இருக்கிறது என்பது கூடவே கூடாது. அதனால் நம்முடைய முகம், நம்முடைய பாக்கியசாலி முகம், நம்முடைய பாக்கியசாலி மலர்ந்த முகம் அவர்களுக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டும். முகம் ஏதாவது சொல்ல வேண்டும், அந்த முகம் சேவை செய்ய வேண்டும், பாபா வரை கொண்டு சென்று வர வேண்டும். இதுதான் உண்மையான பாபாவுடைய சேவை. சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆனால் சேவையினுடைய சாதனமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த சங்கமுகத்தினுடைய முக்கியமான சேவை. நான் சொற்பொழிவாற்றுகின்றேன், என்னை பற்றி யாரும் கேட்க மாட்டேன்றார்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பாபாவுடைய உயர்ந்த வழிகளை பயன்படுத்தி நம்முடைய முகத்தின் மூலமாக பாபா வெளிப்படுத்த வேண்டும், அந்த சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த சுரூப நிலை கொண்டு வரும்பொழுது தானாகவே பாபா வெளிப்பட்டு விடுவார், அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். அதனால் நம்முடைய முகத்தின் மூலமாக, நம்முடைய சொல்லின் மூலமாக, நம்முடைய நடத்தின் மூலமாக, நம்முடைய பார்வையின் மூலமாக பாபாவினுடைய நினைவு மற்றவர்களுக்கு தானாகவே தோன்ற வேண்டும், தானாகவே வர வேண்டும், தன் பக்கம் இழுக்க வேண்டும் அவர்களை. அதுபோல நம்முடைய ஒவ்வொரு நொடியும் பாபா வெளிப்படுத்த வேண்டும்.
அனைவரையும் இப்பொழுது பாபா பார்த்தபோது தன்னுடைய முகம், தன்னுடைய சொல், தன்னுடைய செயல் மூலமாக பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நிறைய ஆத்மாக்களுக்கு இருக்கின்றது. அதை பார்த்து ரொம்ப தினம் தினம் பாப்தாதா அவர்கள் குஷி அடைகின்றார்கள். அதனால் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ண வேண்டும். பிரம்மா பாபா அவர்கள் தன்னுடைய முகத்தாலும் சரி, தன்னுடைய நடத்தையாலும் சரி, தன்னுடைய உணர்வாலும் சரி, தன்னுடைய எண்ணத்தாலும் சரி, எப்பொழுதும் எப்பொழுதும் பாபாவை வெளிப்படுத்தி வந்தார். அதையும் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு அடிவிடாமல் அவர் என்ன செய்து விட்டாரோ அதை நாம் இப்பொழுது செய்து ஆக வேண்டும். பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான சேவை. இந்த சங்கமிகத்தில் பாபா வெளிப்பட்டு விட்டால் தானாகவே பாபாவுடைய குழந்தைகளாகிய பிராமண குழந்தைகளாகிய குறிப்பாக வெளிப்பட்டு விடுவார்கள். அதனால் விசேஷமாக நம்முடைய கண்களில், நம்முடைய முகத்தில், நம்முடைய நடத்திலும் சரி பாப்தாதாவோடு கலந்திருப்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதபோல நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். ஒரு கண்ணில் பிரம்மா பாபா, ஒரு கண்ணில் சிவபாபா, இப்படி வெளிப்படுத்த வேண்டும். அதபோல நம்முடைய கண்கள் கருணை உள்ளமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி கற்றுக் கொடுப்பவரை கேட்பவர் அனுபவம் செய்ய வேண்டும். நாம் எதையெல்லாம் சொல்கின்றோமோ அதிலிருந்து அவருக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆக வேண்டும். இவரிடம் சக்தியை நிரப்புவர் சர்வசக்திவான் தந்தை இருக்கின்றார், பகவான் இருக்கின்றார் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். அதபோல நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். இவர் பகவானுடைய குழந்தை ஆவார், இவர் பகவானுடைய மாணவர் ஆவார், இவர் பகவானை பின்பற்றும் தொண்டன் அல்ல, இவரை சுரூபமாகவர் என்று அவர்கள் உணர வேண்டும். அதனால் ஒவ்வொரு அடியிலும் பல கோடிகளை உருவாக்கக்கூடியவர் நாமே என்பதை பிறர்கள் உணர வேண்டும், பிறர்கள் நினைக்க வேண்டும். அதுபோல நாம் பாபாவை பின்பற்ற வேண்டும். யார் பாபாவை பின்பற்றுகிறார்களோ வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அதனால் நாம் மனதின் மூலமாக பலவிதமான அநேக ஆத்மாக்களுக்கு சுகத்தினுடைய கிரணங்களை, சுகத்தினுடைய அலைகளை, அந்த அமைதியினுடைய கிரணங்களை, அந்த மகிழ்ச்சியினுடைய கிரணங்களை, அன்பினுடைய கிரணங்களை, சக்தியினுடைய கிரணங்களை, ஞானத்தினுடைய சுரூபமாகி எல்லோருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதனால் தான் மட்டும் கொடுப்பது மட்டுமல்லாமல் கூட்டாக சேர்ந்து எல்லா பிராமண ஆத்மாக்களும் அந்த சேவையை செய்து ஒன்றாக செய்ய வேண்டும். அதுவும் ஒற்றுமையாக செய்ய வேண்டும். அதுவும் ஆன்மீக தன்மையோடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால் தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதில், பிறருடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு கண்டிப்பாக உதவி செய்வதில் பலருக்கு நேரம் அதிகமாக செலவாகின்றது. ஈஸியாக முடிக்கலாம் அந்த சேவையை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனசேவை இருக்கின்றது, அந்த சேவையின் மூலமாக விதவிதமான அந்த பாபாவுடைய சக்திகளை, பாபாவுடைய கிரணங்களை பலவிதமான ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். இயற்கைக்கு கொடுக்க வேண்டும், பல கோள்களுக்கு கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த சமயத்தில். அதனால் கவனமாக இனிவரும் காலங்களில் போக போக இந்த சேவை கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். அதன் மீது நாம் கவனம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சரிதானே? அதனால் நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எங்கு இருக்கின்றோமோ, எப்படி இருக்கின்றோமோ, எந்த சூழ்நிலை இருக்கின்றோமோ பாபாவுடைய கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், அந்த மனசேவை மூலமாக, சம்பூர்ண நிலையின் மூலமாக பாபாவிற்கு சமமாக இருந்து பாபாவுடைய கிரணங்களை உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கு கொடுக்கலாம். ஓம் சாந்தி. நான் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாவாகி, அந்த மகிழ்ச்சியினுடைய சொரூபமாகி,
ஆத்மாவாகி சதா காலமும் குஷியாக இருக்கின்றேன். கடவுளே என் பக்கம் இருக்கின்றார், கடவுளே வழி நடத்துகின்றார். நான் பகவானுடைய குழந்தை ஆவேன் என்ற நினைவோடு என்னுடைய மனம் புத்தி மூலமாக நான் இந்த உடலை விட்டு விட்டு அசிரதியாகப் போகின்றேன். மெதுமெதுவாக என்னுடைய நெற்றிலிருந்து என்னுடைய பரிசா சொரூபத்தை வெளிக்கொண்டு வருகின்றேன். நான் இப்பொழுது இந்த பஞ்ச தத்துவங்களை தாண்டி அவ்வக்த பாப்தாதாவுடன் உரையாடி கொண்டிருக்கின்றேன். அவர்கள் மகிழ்ச்சியினுடைய கிரணங்களை என்னுடைய நெற்றியில் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சக்தி நிறைந்த கிரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய பரிசா உடம்பு குளிர்ச்சியாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய முகம் சதா மகந்த முகத்தோடு இருக்கின்றேன். நான் அங்கிருந்து என்னுடைய மனம் புத்தி மூலமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மக்களுக்கும் அன்பினுடைய கிரணங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றேன். சக்திசாலியாக வந்து கொண்டிருக்கின்றன. அமைதியின் கிரணங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றேன். தூய்மையுடைய கிரணங்களை நான் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் அந்த கிரணங்களை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மூன்றாவது கண் மூலமாக பாப்தாதா அவர்களும் நாங்களும் கூட்டாக சேர்ந்து பலவிதமான அட்வான்ஸ் பார்ட்டிகளும் சேர்ந்து எல்லா பிராமண ஆத்மாக்களும் சேர்ந்து அங்கிருந்து முழு உலகத்திற்கும் சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். பலவிதமான கிரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பூலோகத்திற்கு. ஆஹா, சங்கமத்தினுடைய விசேஷமான ஒரு பாட்டு. அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு ஏதோ சக்தி வந்து கொண்டிருக்கின்றது உணர்கின்றார்கள். அமைதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குளிர்ச்சியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான துக்கங்களை நீக்கிய சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பாப்தாதாவிடமிருந்து விடைபெற்று என்னுடைய உண்மையான வீட்டிற்கு ஆத்மா ரூபத்தில் நான் சென்றடைந்து விட்டேன். இப்பொழுது அந்த மகா ஜோதியிடம் சிவபாபாவுடன் அருகில் இருக்கின்றேன். என்னுடைய ஆத்மா பரம பவித்திரமாகி சம்பூர்ணமாகி விட்டது. அந்த இனிமையான இல்லத்தில் வசிக்கக்கூடியாக இருக்கின்றேன். சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். சுதந்திரமாக இருக்கின்றேன். நான் அங்கிருந்து அன்பினுடைய கிரணங்களை நான் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். விதை ரூபத்தில் நிலைத்திருந்து சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். எல்லா கோள்களுக்கும் எல்லா மனித ஆத்மாக்களுக்கும் எல்லா இயற்கைகளுக்கும் எல்லா பஞ்ச தத்துவங்களுக்கும் சக்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சிவபாபாவிடமிருந்து விடைபெற்று கொண்டு என்னுடைய பரிச உடைய அணிந்து கொண்டு பூலோகத்தில் இறங்குகின்றேன். என்னுடைய சூலமான கோயிலில் நெற்றி நடுவில் பிரகாசமான அமைதியாக வீற்றிருக்கின்றேன். இப்பொழுது என் கண்கள் வழியாக என்னுடைய நடத்தின் மூலமாக என்னுடைய முகத்தின் மூலமாக பாப்தாதா அவர்கள் தெரிகின்றார்கள். என்னை பார்த்து அவர்களும் பின்பற்றுகிறார்கள். அந்த எண்ணத்தோடு அமைதியாக மகிழ்ச்சியாக சதா காலமும் இன்று நாள் முழுவதும் நான் பாப்தாதாவுடன் விளையாடி கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.